வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதைன்னு பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அத்தை படத்துடைய இயக்குனர் இசையமைப்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா அது என்ன விஷயம் டீட்டெயில் பார்ப்போம். நம்ம தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரில் ஒருவராக நம்ம சிவகார்த்திகேயன் அவ்வப்போது சில படங்களை தயாரிச்சிட்டும் வந்துட்டுருக்காரு. இது நம்ம இப்போ கூட நம்ம சூரி சார் நடிக்கிற கொடுங்காலி படத்தை வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. சிவகார்த்திகேயன் தயாரிக்கும் அடுத்த படத்தோட அறிவிப்பு வந்து இன்று மாலை வெளியாகுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சற்று முன் சமூக வலைதளங்கள்லையும் அவர் தயாரிக்கும் படத்தின் படத்துடைய விவரங்கள் குறித்தும் வீடியோ ஒன்று வெளியே இருக்குது. இந்த வீடியோன்படி சிவகார்த்திகேயன் பட்ட சிவகார்த்திகேயன் அடுத்த படத்தின் டைட்டில் வந்து குரங்கு பெடல்ன்ற மாதிரி விஷயத்த உறுதிப்படுத்தியிருக்காங்களாம். மேலும் இந்த படத்தில் வந்து கமலக்கண்ணன் சுப்பிரமணியன்றவங்க இயக்கி இருக்கிறதாகவும் ஜிப்ரான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் இருக்க பண்ணிருக்கிறதாகவும் அறிவிப்பு வந்திருக்கு. மேலும் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க குழந்தை நட்சத்திரங்களை நடிக்க வச்சிருக்கிறதாகவும், குரங்கு பெடல் சைக்கிள் ஓட்டி செல்லும் சிறுவன் ஒரு கீழே விழுன காட்சியும் இந்த டைட்டில் வீடியோவில் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ வந்து சிறப்பாக இருப்பது அர்த்தம் வந்து இந்த படம் வந்து நிச்சயம் சிவகார்த்திகேயன் தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கின்ற வகையில் இருக்கின்றது ஒரு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தோடைய பிரபல நட்சத்திரம் யாரும் இல்லைன்றது தான் ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன மாதிரி விஷயங்களை அவங்க பிளான் பண்ணி உள்ளே செட் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருக்கணுன்றது நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஹால்.